வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே கார் பயன்படுத்துகிறோம்னா அடிக்கடி சின்ன சின்ன செலவுகள் வரும். பிரேக் பேர்ஸ் தெரிஞ்சு போகும், மாற்றுவோம், இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் எதுவும் கண்டிப்பாக வரும். நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதில் முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா கிளட்ச் பிளேட். எல்லா கார்கள்லையும் கண்டிப்பாக கிளட்ச் பிளேட் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்தோன்னா மாற்றணும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் வர்றதுக்கு முன்னாலேயே மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா நேரங்களில் வந்துடுது. அதற்கு காரணம் என்னென்னா நம்ம கிளட்சை சரியாக பயன்படுத்தாத தான். நம்ம கிளட்சை கரெக்டாக பயன்படுத்தும் போது அந்த கிளட்ச் பிளேட்டினுடைய தேய்மானமும் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை அடிக்கடி அல்லது தேவையில்லாமல் பயன்படுத்தும் போது தான் அந்த கிளட்ச் பிளேட் சீக்கிரம் தேஞ்சு போயிடுது. சரி, இந்த வீடியோவில் எப்படி அந்த கிளட்ச் பிளேட் தேயுது, என்னென்னலாம் காரணம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, இல்லை நம்ம என்னென்னலாம் தவறு செய்கிறோம், கிளட்ச்சில் வந்து ஒரு சில தவறுகள் நம்மளை அறியாமையே செய்துடுறோம், அப்போ அதையெல்லாம் எப்படி தவிர்த்து எப்படி கரெக்டாக கிளட்சை பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கிளட்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கிளட்சை எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ஜின் ஃப்ளைவிலையும் டிரான்ஸ்மிஷன் இன்புட் ஷாஃப்ட் இந்த ரெண்டையும் பிரிப்பதற்காக, டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்காக, அடுத்தது எங்கேஜ் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இந்த கிளட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பிரிவு உண்டாயிரும். எதுக்கும் எதுக்கும் இடையிலனா என்ஜின் ஃப்ளைவீலுக்கும் டிரான்ஸ்மிஷன் இன்புட் ஷாஃப்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரிவு உண்டாயிரும், சேர்ந்துருக்காது. நம்ம கிளட்ச்லேருந்து கால் எடுக்கும்போது ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரெண்டும் சேர்ந்துடும். அதுதான் ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணுறது தான் இந்த கிளட்சினுடைய வேலை. இந்த வேலையை நம்ம முழுமையாக செய்யும்போது, அதாவது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போதும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம பாதி அளவு இதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த கிளட்ச் பிளேட் சீக்கிரம் தேஞ்சு போயிடுது, அதனுடைய தேய்மானம் அதிகமாயிருது. அப்போது என்ன தவறு நடக்குது அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலை இங்கே கீழே தான் வைக்கணும். நம்ம ரன்னிங்கில் நம்ம லெஃப்ட் லெக்கை இந்த இடத்துல கீழே வைக்கணும். ஒரு சில கார்களில் இந்த இடத்துல ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, ஒரு இந்த கார்கள்லாம் கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தா அது மேலே வைக்கலாம், இல்லாட்டினா இங்கே சும்மா இப்படி கீழே வச்சுக்கலாம். ஆனால் தெரியாமல் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த கிளட்ச் மேலேயே காலை வச்சுட்டு போயிடுறோம். அது இப்போது டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் இருக்குது, இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா தாராளமாக கிளட்ச் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நார்மலாக இப்போ ஹைவேஸில் போகும்போதே கூட இந்த கிளட்ச் மேலே இப்படி காலை வச்சுட்டு போகிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா கிளட்ச் இப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் அது ஒர்க்கிங் கண்டிஷன் வரும், இந்த மாதிரி இருந்தால் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம காலை சும்மா மேலே வைக்கும்போதே அங்கே கிளட்ச் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவும் எங்கேஜ் ஆகாமல் டிஸ்எங்கேஜும் ஆகாமல் உரசிட்டு இருக்கும். இப்போ ஒரு சுத்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு இன்னொரு மெட்டல் போய் உரசுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீட் அதிகமாகும், தேய்மானமும் அதிகமாயிரும். அப்போது ரெஸ்டிங் பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா கீழே தான் வைக்கணும், எக்காரணத்துக்கு கொண்டும் கிளட்ச் மேலே வைக்கக்கூடாது. இப்படி நம்ம தொடர்ந்து வச்சுட்டே வரோம்னா அடிக்கடி கிளட்ச் பிளேட் போகும், நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழலும் வரும். அதனால் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. கிளட்ச் மேலே காலை வச்சுட்டு ரன்னிங்கில் போகாதீங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் கிளட்சை ப்ரெஸ் பண்ணணும், மற்ற நேரங்களில் காலை கீழே எடுத்து வச்சிடணும். இது மாதிரி அடுத்தது ரெண்டாவது என்னென்னா கிளட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. இதோ இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா வீடியோவில், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதாவது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறது இல்லை, பாதி அளவுக்கு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்போ அப்படின்னா இப்போது ஒரு இடத்துல நல்லா ஸ்லோப்பு மேடான பகுதியில் போயிட்டுருக்குறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட் கியர் அல்லது தேர்ட் கியரில் தான் போக முடியும். ஆனால் நம்ம அப்படி போகாமல் ஃபோர்த்து கியர் போட்டுட்டு இப்படி ஹாஃப் கிளட்சில் முதிச்சு விடுறது, ஆக்சிலேட்டர்னு தேவைப்பட்டால் லைட்டாக கொடுத்துக்கிறது, இந்த லெஃப்ட் லெக்கில் கிளட்சில் இப்படி லைட்டாக முதிச்சு விடும்போது அது இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகி நமக்கு அந்த புல் கிடைக்கும். ஆனால் இது தப்பு. எந்த கியரில் போனால் கரெக்டாக இருக்குமோ அந்த கியரில் தான் போகணும். இன்னும் ஹெவி டிராஃபிக்கில் கூட செகண்ட் கியரில் போனால் தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் தேர்ட் கியர் போட்டு இப்படி ஹாஃப் கிளட்சில் இப்படியே ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் அங்கே உள்ளே வந்து கிளட்ச் ஃபுல்லாக எங்கேஜும் ஆகாது, டிஸ்எங்கேஜும் ஆகாது. அப்போது அப்படி உரசிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் தேய்மானம் அதிகமாகுது. அதனால் தேவையான கியரை பயன்படுத்தி போங்க. இந்த ஹாஃப் கிளட்சில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. எங்கே அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வரும்போது நம்ம ஹாஃப் கிளட்சில் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படி ஹாஃப் கிளட்ச் போகலின்னா கார் ஆஃப் ஆயிரும். ஆனால் தேவையில்லாமல் நம்மளால் வாய்ப்பு இருந்தும் கூட நம்ம கீரை ரெடியூஸ் பண்ணாமல் இப்படி ஹாஃப் கிளட்ச்லேயே ப்ரெஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் கிளட்ச் பிளேட் தேஞ்சிரும். அடுத்தது மூணாவது, கிளட்சை
ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் கியர் போடக்கூடாது. ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அளவுக்கு தான் ப்ரெஸ் பண்ணுவோம், ஆனால் அது கீழே இவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ண முடியும். ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் இதுவே போதும் அப்படின்ட்டு நம்ம கியரை சேஞ்ச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ இன்னும் அங்கே உள்ளே வந்து டிஸ்எங்கேஜ் ஆகலை, கனெக்ஷன் வந்து பிரிக்கப்படலை, அது வந்து ஆஃப் கிளட்ச் கண்டிஷனில் தான் இருக்குது, அதாவது உரசிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி போடும்போதும் நமக்கு கியர் டிரான்ஸ்மிஷனுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் கியரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கடைசியில் கீழே வரைக்கும் டச் ஆகிடணும், கிளட்ச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கியரை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடணும். பாதி அளவு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறீங்க, கியர் சேஞ்ச் பண்ணுறீங்க, மறுபடியும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்தது நான்காவதாக, கிளட்சை எப்பவுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், ஸ்லோவாக, அதாவது ஸ்மூத்தாக. ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு பெடல், நமக்கு இங்கிருந்து பார்க்குறக்கு இது ஒரு பெடலாக தான் தெரியுது, ஆனால் உள்ளே அங்கே இன்ஜின்குள்ளே நடக்கிற வேலை பெருசு. அவ்வளோ பெரிய என்ஜின் ஃபோர்ஸை நம்ம டிரான்ஸ்மிஷனை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது, அதுவும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுது. கொஞ்சம் இது இல்லைன்னா அந்த உள்ள பள்ளி சக்கரம்லாம் உடஞ்சிரும். அப்போ கிளட்ச் தான் நமக்கு அதுக்கெலாம் உதவி செய்யுது. அப்போ அதையும் வந்து நம்ம ஸ்மூத்தாக, இப்போது கியர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கிளட்சை ப்ரெஸ் பண்ணுவோம், இப்போது ஒரு தேர்ட் கியரில் போயிட்டு இருக்குது, ஃபோர்த் கியர் ப்ரெஸ் போடணும்னா டக்குன்னு இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக இது மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணணும். ஃபோர்த்து போட்டிங்கன்னா அடுத்து அதே மாதிரி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி ரிலீஸ் பண்ணும்போது அது கிளட்ஜுக்கு, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே அது ஒரு பாதுகாப்பு, இன்ஜினுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு. அதே நேரத்தில் உள்ளே காரில் ட்ராவல் பண்ணக்கூடிய நமக்கும் நம்ம கூட வரவங்களுக்கும் அது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். நம்ம சடனாக கிளட்ச் ப்ரெஸ் பண்ணிட்டு சடனாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா காருக்குள்ளே ஒரு பெரிய ஜர்க் இருக்கும், அப்போது அது வந்து அந்த லக்ஸுரியை கம்மி பண்ணிடும். அப்போது நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணுறோம்னாவே ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்களே, இந்த மாதிரி மெதுவாக, அதுக்குன்னு ரொம்ப மெதுவாகலாம் தேவையில்லை. நீங்கள் கிளட்சை பயன்படுத்துகிறதே தெரியக்கூடாது உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஒரு சிலர் கார் ஓட்டும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், காரில் எப்போ கியர் மாற்றுறாங்கன்னே தெரியாது, அந்த கியர் மாற்றுற சவுண்டே வர தெரியாது நமக்கு, காருக்குள்ளே எந்த ஒரு ஷேக்கும் இருக்காது, அப்படியே ஸ்மூத்தாக ஏதோ ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளட்சை நல்லா ஸ்மூத்தாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக, ஸ்லோவான்னு சொல்கிறத விட ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு பொருந்தும். இது வரைக்கும் நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளட்சினுடைய லைஃப், கிளட்ச் பிளேட்னுடைய லைஃப் அதிகமாக இருக்கும். போன வாரம் கூட ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்ன சொன்னார்னா, ஒரு ஹெவி டிராஃபிக்கு ரொம்ப தூரம் அதிலேயே போயிட்டுருந்தேன், அப்போது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் ஒர்க் ஷாப் கொண்டு போய் பார்த்தா கிளட்ச் பிளேட் போயிடுச்சுன்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ அதுக்கெலாம் காரணம் என்னென்னா இதுதான், நம்ம இந்த கிளட்சை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம், தேவையான அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதை நம்மளாலே தவிர்க்க முடியும். எப்படின்னா கியரை ரெடியூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி காலை கீழே வச்சு ஓட்டுறது. நான் இப்போ என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னு நான் லைனாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், காலை கிளட்ச் மேலே வச்சுட்டு போகக்கூடாது, கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டீங்க கியர் மாற்றிட்டிங்கனாவே காலை எடுத்து கீழே வச்சிடணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹாஃப் கிளட்சை எந்த நேரத்தில் பண்ணுவோம்னா, கார் இடிக்கு ஜர்க் ஆகுது, கியர் பத்தில் ரெடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நம்ம ரெடியூஸ் பண்ணாமையே இப்படி ஹாஃப் கிளட்சில் போவோம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கியரை ரெடியூஸ் பண்ணிக்கிங்க, கிளட்சை இப்படி ஹாஃப் கிளட்சில் ப்ரெஸ் பண்ணி போகாதீங்க, கிளட்ச் போயிட்டே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மூணாவதாக பார்த்தது, கிளட்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் இந்த அளவுக்கு பாதி அளவு மட்டும் கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு கியரை சேஞ்ச் பண்ணிடுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபுல்லாக கீழே டச் ஆகிற வரைக்கும், பெடல் கீழே டச் ஆகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியர் மாற்றும்போது அது நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பாதியில் கியர் சேஞ்ச் பண்ணுறோன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சவுண்டு வரும், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும், அதையும் மீறி நம்ம போட்டுருவோம், அப்படிலாம் போடவே கூடாது, அது உள்ள அந்த பள்ளு சக்கரங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அங்கே அந்த இடத்துல டிஸ்எங்கேஜ் ஆயிரும், கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்போ நம்ம ஈஸியாக மாற்றிக்கிட்டு மறுபடியும் கால் எடுக்கும்போது கனெக்ஷன் மறுபடியும் கனெக்ட் ஆகிக்கும், அப்போது நம்ம ஸ்மூத்தாக போக முடியும். அடுத்தது நான்காவது கடைசியாக பார்த்த பாயிண்ட் என்னென்னா, கிளட்சை எப்பவுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி டக்கு டக்குன்னெலாம் ப்ரெஸ் பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. கியர் சேஞ்ச் பண்ணும்போதோ எப்போ நம்ம கிளட்ச் ப்ரெஸ் பண்ணாலும் இது மாதிரி ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணணும். அப்படியே ஸ்லோவான்னு கூட சொல்லலாம், அதை விட ஸ்மூத்னஸ் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பொருந்தும். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நமக்கு காரினுடைய இன்ஜினுக்கும் அது பாதுகாப்பு, அதே நேரத்தில் உள்ளே வர நமக்கும் அது ஒரு நல்ல ரைடாக இருக்கும். அதனால் இந்த 4 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் கிளட்ச் பிளேட்னுடைய லைஃப்பை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறக்கு நீங்கள் இன்னும் கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டாக இருக்கும். நன்றி.